फ्रेंड्स वेलकम टू शालिनी फूड बोर्ड இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் ரெசிபீஸ் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிட்டு இருந்தேன் சோ வந்து climate சூப்பரா இருக்கு சோ நான் வெஜ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் ரெசிபி பண்ணலாம் ட்ரெடிஷனலா ஒரு மட்டன் ரெசிபி வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் நான் பண்ண போறது இல்ல சோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போறீங்க நானும் அதை ஷூட் பண்ண போறேன் यार पन्ना पोरा ये प्री अधिकारण मसाला रेसिपी ये ला वंदे पाक पोरो यार पन्ना पोरा ना अभी ये ज़ूम नहीं काम करे माँग पोरो हाय इधर इवनला इंग अम्मा हाय सुन हाय सो इवनला अच्छीदा वंदे इन्हें ना मटन रेसिपी पन्ना पोरो इस वंदे रुम्बर ट्रेडिशनल लाना डिश ना सन्ना मरी इंग अम्मा ची इंग अम्मा चिक परे इंग अम्मा अपना ना मरी डेर पनी टू वरो सो इस वंदे सुपर आना मसाला रेस मसाला आरे कर दे ये लामे उंगल के डिफरेंट आर कोण ने करे सो इधर वंदे ये भी पन्ना ला ये भी ला वंदे रेडी पन्ना लान सर्टे पे काम के पोरे वांगे वीडियो कुल पोला मटन कोड़ मटन वरवलो से ना अर को मटन वह अम्मा वह प्रचर अल अंदमि मटन वो इं इतना कुछ पीसा वेग वी फर्स्ट वो नेक्स्ट वो इतना मसा अरे इनक्रीडियंट काम चर फर्स्ट वो इतना मसा अरेक रेमे सर मसा अरे मसा अरे अम्माना மூணு ஸ்பூன் சோம்பு எந்த ஸ்பூன்லன்னு உங்களுக்கு காமிச்சறேன் இந்த சைஸ் உள்ள ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு இது வந்து அரைக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைசஸ் ஆ நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஒரு और एट चिना वंगायम और नालु पल्लु पूंडु और चिना तक्कालिना और तक्कालि पेरिय तक्कालिना अर तक्कालि करिवेप्पिल कोंजम तेंगा कोंजम सो इदु इदुवुम सेंदु अंद स्पाइसेसोड सेंदु अरैक्कणुम वदक्कि अरैक्कणुम अदुक्कप्पुरम वंदु इदुक्कु पोड पोर मसाला पौडर वंदु मूणु स्पून मल्लितूल अरै स्पून मिळगतूल काल स्पून मंजल तूल अप्पुरम वंदु ओरु स्पून मटन मसाला तूल मटन मसाला नींग वीट्ल प्रिपेयर पण्णिरुंदालुम सरि இல்லனா வந்து கடையில கிடைக்கும்லையா ஆச்சி மட்டன் மசாலா அதுல கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சோ இத எடுத்து வச்சுக்கோங்க சோ இதுதான் வந்து பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் இதுல வந்து நாம இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே எப்படி வறுத்து அரைக்க போறோம்ன்றத காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்து வச்சுக்கோன்னா தாளிப்புக்கு லாஸ்டா தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு பூண்டு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளி தாளிப்புக்கு அதுக்கப்புறம் குழம்புல வந்து இந்த குழம்பு வந்து டிஃபரண்டா இருக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த குழம்புல வந்து ஒரு தேங்காய் ஒரு ஆறு பல்லு தேங்காய் ஆறுல ஒரு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தேங்காய் சோ ஒரு உருளை கிழங்கு இது போட்டு தான் குழம்பு வைப்பாங்க சூப்பரா இருக்கும் சோ இத எப்படி வறுத்து அரைக்கலாம்னு காமிக்கறேன் நான் இப்போ ஒரு கடாயில வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு போட போறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு போட்டாச்சு அது கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறம் மிளகு கிராம்பு அப்புறம் வந்து சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துறணும் சோ இந்த மசாலா தான் மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் சோ இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த வறுக்கும் போது பக்கத்துல இருந்து பார்க்கணும் தீஞ்சிராம சோ நல்லா வறுத்துக்கோங்க அது மேல கொஞ்சம் வெட்டிக்கணும் வெச்சாதான் அந்த வாசனையே வரும் மிளகு வெடிச்சாதான் நல்லா வாசனை வருமா சோ மிளகு நல்லா வெடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்காண்டி பர்ன் ஆக விட்டுறாதீங்க சோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மிளகு வெடிச்சாலும் சென வெங்காயம் தக்காளி அதை எடுத்துறணுமா ஓகே ஓகே இது வெடிச்சிருச்சு சோ இத எடுத்து ஃபர்ஸ்ட் சேம் ப்ளேட்ல எடுத்துக்கோங்க வறுத்தத சோ இந்த சோம்பு தான் வந்து நிறைய போடுவாங்க அதுதான் வந்து டேஸ்டும் பிளஸ் வாசனையும் கொடுக்கும் நான் வறுத்திட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி வறுக்கணும் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி இந்த பவுடர் எல்லாம் சேர்த்து வறுக்குவாங்க
வெங்காயம் பூண்டு சேக்கறாங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இது வதங்கிக்கிட்டு இருக்க டைம்ல அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மிக்சி ஜாரில் அந்த எடுத்து வச்ச தேங்காயை போட்டுடுறாங்க. அது எடுத்து வச்ச தேங்காய் போட்டதுக்கப்புறம் இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். மிக்ஸ் தக்காளி போட்டு வதங்கணும். இந்த மசாலா தான் வறுவலுக்கும் குழம்புக்கும் ரெண்டுக்குமே இதே மசாலா தான். அது மாதிரி ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தேங்காவோட போட்டு அடிச்சுக்கணுமா. தக்காளி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். கருப்பு வந்து கருப்பில் காஞ்சி வச்சு நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணணுமா? இதுல ஆட் பண்ணிடணும். உப்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போடும்போது போட்டுக்கலாம். இப்போ உப்பு இப்போ தேவையில்ல, மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டு நம்ம குழம்பு கூட்டி வரும்போது உப்பு போட்டுக்கலாம். மட்டன் வந்து உப்பு போட்டா கொஞ்சம் விரைச்சிடும். ஓ, மட்டன் வேக வைக்கும்போது ஏன் உப்பு போடலனா, மட்டன் உப்பு போட்டா விரைச்சிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ வேகாதான், அதனால இப்ப உப்பு போடாம தான் வேக வச்சு வச்சிருக்காங்க மட்டனை. இப்போ எல்லா பவுடரும் ஆட் பண்றாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, சோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு வதக்கணும். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இது பவுடர் போட்டு ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மாதிரி தீஞ்சு போயிடும் அந்த மசாலா பவுடர் எல்லாம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அரைச்சு வச்ச, சாரி, வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஆறணும்னே அதை கொட்டி அரைப்பாங்க.
पउडरा फर्स्ट अरेचाचा अरेचाच अरेक्रेन पड़े இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சு பாருங்க பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் நல்லா ரெடி ஓகே பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து இதே மசாலால தான் நம்ம குழம்பும் பண்ண போறோம் வறுக்கிறதுக்கும் பண்ண போறோம் சோ அதுக்கு வந்து ரெண்டு கடாய் வச்சாச்சு இங்க ஆல்ரெடி இங்க ஒரு கடாய் வச்சாச்சு இது குழம்புக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு சோ அதை எப்படி பண்ணலாம் காமிச்சறேன் ஃபர்ஸ்ட் வறுக்கிறதுக்கு ஆன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தண்ணி போடுறோம் இது சூப்பரா இருக்கும் நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலா வறுத்து அரைக்கிறது தான் டேஸ்ட் சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எண்ணெய் ஊத்திட்டாங்க எண்ணெய் வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட விடுங்க இப்போ வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்காங்க சோ இந்த கடாயில வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்காங்க டீஸ்பூன் அளவு கரெக்டா 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த தாளிப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்கன்னா கடுகு சோம்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போடு கடுகு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு என்னோட ஸ்பூன் அளவு உங்களுக்கு காமிக்கிறேன்ல அந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு அதே அளவு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டோ இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் டிஷ் எங்க அம்மாச்சி அம்மாச்சின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் அம்மா சோ அதுக்கு அப்புறம் நானும் அத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கூட எங்க அம்மா அளவுக்கு அவ்வளோ சூப்பரா வரவே வராது என் பையன் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான் எங்க அம்மாச்சி செய்யறதா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான் சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஃபுட் சோ சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு வெடிச்சனே கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா போட்டுறோம் வெடிச்சிச்சுமா வெடிக்கலையா நல்லா ஆ வெடிச்சிச்சு வெடிச்சிச்சு நல்லா வெடிக்கு கடுகு நல்லா வெடிக்கு ஓ வெடிச்சிச்சு ஓகே இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும் சத்தம் நல்லா கேக்குது பாருங்க இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுறலாம் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு ஒண்ணா போட்டுறலாம் அவங்க எவ்வளவு போட்டுருக்காங்க பாருங்க ஒரு 4 கருவேப்பிலை ஒரு 2 வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு ஒண்ணுல இருந்து 2 பல்லு அளவுக்கு பூண்டு தாளிப்புக்கு இப்போ அந்த மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல அதுல பாதி அளவு எடுத்து இதல போட்டுறலாம் அவங்கமா பாதி அளவு போட்டுறலாம் அந்த அம்மா வச்சிருக்க கரண்டில ஒரு 2 கரண்டி போட்டாங்க சோ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக தனியா வேக வச்சு வச்சிருந்த மட்டன் வந்து தண்ணியோட ஊத்த போறோம் அப்படிதானா ஃபர்ஸ்ட் மட்டனை எடுத்து போட்டுட்டு வதக்கிட்டு ஊத்தணும்
மசாலாவோட சேர்த்து லைட்டா வதக்கிட்டு அதே ஊத்தணுமா அவ்வளவுதான் இந்த தண்ணியோட சேர்த்து ஊத்திரணும் இந்த தண்ணி வந்து இப்ப உப்பு போடணும்ல இப்ப வந்து தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு பார்த்து போடுங்க ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லா வத்தி ட்ரை ஆயிடும் அப்படிதானமா ஆமா அந்த தண்ணி வந்து ஃபுல்லா வத்தி ட்ரை ஆயிடும் उपून उपीजर अब ना कड़ापून ऊती वेंगायम पूंडु मटन तोक्कु तक्काली मटन फ्राई तक्काली कुळम्बुक्कु तक्काली तालिप्पुक्कु कड़ु वेड़िच्चाच्ची मटन वरवलुक्कु मसाला ऊत्तिडुवांगा सूपरा मटन कुछ अरे जूस मटन कुछ ट्रे पड़ी पांगा रिमेनिंग मसाला ना प्लेट मसाला मसाला अरे ऊती वीटल अभी मसाला ना वरत अरे रोम नवश्यम प्रास मटन एंड ऊती मटन फ्राई कमिया ऊत्तण उपलब्ध हाल स्पून उपलब्ध उपरा सा वी सब
எங்க வீட்ல அடிச்சு போற தேங்காய்க்கு தான் நல்லா கொதிக்கணும் சோ இந்த டைம்ல வந்து இப்போ அந்த மட்டன் ஃப்ரைக்கு வந்து பாருங்க பாதிய ஆயிச்சு தண்ணி சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கு மாதிரி கரெக்டா இருக்கு மாதிரி கரெக்டா இருக்கு கொஞ்சம் அப்படியே இஞ்சி வரணும் கரெக்டா இருக்கு मल्लिक्लेवर पउडर கொரியண்டர் மல்லித்தூள் கொத்தமல்லி தழை சோ நல்லா ரெண்டு சைடு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கடைசியா ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் मटन குழம்பு ரெடி मटन कुछ मटन वरवल रेडी आईट रईस अपलम